சென்னை, மும்பை, துபாய் இந்த மாதிரியான இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல எல்லாம் பிளைட்ஸ் எல்லாம் தரையிறங்கிறதுக்கு ஒரு துல்லியமான இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக ILS இந்த மாதிரியான நிறைய கருவிகள் யூஸ் பண்ணுவாங்க. பைலட்ஸால தெளிவா ரன்வேயும் பார்க்க முடியும். பட் நான் சொல்ல போற இந்த ஏர்போர்ட்ல பிளைட்ட தரையிறக்கிறதுக்கு கிளியரான ரன்வேயும் இருக்காது, ILSங்கிற கருவியும் யூஸ் பண்ண முடியாது. இதுதான் இந்த உலகத்தோட வேர்ல்டு டேஞ்சரஸ்ட் ஏர்போர்ட். இந்த ஏர்போர்ட் எங்க இருக்கு, எப்படி பிளைட்ட தரையிறக்குவாங்கன்னு எல்லாத்தையுமே இந்த வீடியோல பாக்கலாம். அண்ட் வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் சேக். பூட்டான்ல இருக்கக்கூடிய பாரோங்கிற நகரத்துல 1965 இந்தியா பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் ஒரு விமான தளத்தை கட்டுறாங்க. இந்த விமான தளத்தை அங்க இருக்க கவர்மெண்டோட பர்மிஷனோடைய இந்தியன் ஆர்மட் போர்ஸ் உடைய ஆன்கால் ஹெலிகாப்டருக்கான நடவடிக்கைக்காக பயன்படுத்திருக்காங்க. இதுக்கப்புறம் பூட்டான் அவங்களோட சொந்த விமான நிறுவனத்தை ராயல் சார்ட்டர் நிறுவனத்தினால April 5, 1981 ஓபன் பண்றாங்க. இந்த ஏர்போர்ட் ஏன் இந்த உலகத்தோட மோஸ்ட் டேஞ்சரஸ் ஏர்போர்ட் சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் ரீசன் அங்க இருக்க ரன்வே. இது ஒரு கமர்ஷியல் ஏர்போர்ட்டா இருந்தாலுமே அதோட ரன்வே நீளம் ரொம்பவும் கம்மியா இருக்கும், அதுவும் ஒரே ஒரு ரன்வே தான் இருக்கும். இதுக்கு இன்னொரு நேம் ஆபீஸ் ஏர்போர்ட். ஒரு உதாரணமா பாத்தீங்கன்னா சென்னையில இருக்க ஏர்போர்ட்ல ரெண்டு ரன்வே இருக்கும். அந்த ரெண்டு ரன்வேல ஒன்னு பிரைமரி ரன்வே 12,040 இருக்கும். அதுவே செகண்டரி ரன்வேயோட நீளம் பாத்தீங்கன்னா 9,600 நீளத்துல இருக்கும். இந்த செகண்டரி ரன்வே விட பாதி அளவு தான் பாரோ ஏர்போர்ட்ல இருக்க ரன்வேயோட நீளம். இதுல இருக்க ரெண்டாவது பிரச்சனையே பூட்டான்ல இருக்க மலைகள் தான். சி லெவல்ல இருந்து இந்த ஏர்போர்ட் 2,235 உயரத்துல இருக்கும். அப்ராக்சிமேட்டா ஃபீட்ல சொல்லணும்னா 7,332 உயரத்துல இந்த ஏர்போர்ட் அமைஞ்சிருக்கும். இந்த ஏர்போர்ட்டை சுத்தி இருக்கும் மலைகளோட ஹைட் 18,000 உயரத்துல இருக்கும். இங்க கரெக்டான கிளைமேட்டை கணிக்க முடியாதனால பிளைட் டேக் ஆஃப் ஆகிறதுக்கும் லேண்டிங் ஆகிறதுக்கும் ரொம்ப நேரம் இருக்கும். அதுவும் எக்ஸ்பீரியன்ஸான பைலட்ஸ் மட்டும்தான் இந்த பாரோ ஏர்போர்ட்ல பிளைட்ட தரையிறக்க முடியும். இப்ப வரைக்கும் வெறும் 24 பைலட்ஸ் மட்டும்தான் இந்த ஏர்போர்ட்ல தரையிறக்கிறதுக்கு பர்மிஷன் இருக்கு. அப்படி யாராச்சும் பிளைட்ட இந்த ஏர்போர்ட்ல தரையிறக்குன்னு நினைச்சாங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு சில கோர்சஸ் இருக்கு அண்ட் ட்ரைனிங்கும் பண்ணுவாங்க. அதுல செலக்ட் ஆன மட்டும்தான் இந்த ஏர்போர்ட்ல தரையிறக்கிறதுக்கு அப்ரூவல் கிடைக்கும். பூட்டான்ல இருக்க மவுண்டனாலையும் வெதர்னாலையும் பிளைட் லேண்டிங் ஆகிறதுலயும் டேக் ஆஃப் ஆகிறதுலயும் நிறைய பிரச்சனை வரதுனால ஒரு ரெண்டு வே கண்டுபிடிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன வழினா டெரோசோ தீன்சுங்கிற வழியில வருது. இந்த வழியில இருக்கக்கூடிய மவுண்டன்ஸோட ஹைட் எல்லாமே 3600 மீட்டர் தான் இருக்கும். இதுல இருக்கக்கூடிய ரெண்டாவது வழியான எல்லோ ரூப் டாப் மேல ஃபிளைட் பறக்க கூடாதுன்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த சரௌண்டிங்ல இருக்க மவுண்டன்ஸ் எல்லாமே ரொம்பவும் ஹைட்டா இருக்கும், அதே நேரத்துல விண்டோ ரொம்ப ஃபோர்ஸா அடிக்கும் அண்ட் ரொம்ப டேஞ்சரா இருக்கும். இதனால இந்த வழியை தடை பண்ணிடுறாங்க. ஃபர்ஸ்ட் வேல லாஸ்ட் ஒரு டேர்ன் லைன் வரும், அந்த லைனை ஃபாலோ பண்ணியே ஃபிளைட் டேர்ன் எடுத்தா ரன்வே தெரியும். அந்த ரன்வே டச் பண்ணறதுக்கு 30 seconds ஆகும். ஃபிளைட் லேண்ட் ஆகும் போது VOR வெரி ஹை ஃபிரீக்வன்சி ஆர்டினரி ஸ்டேஷன் மூலமா ஃபிளைட் எப்படி எந்த டைரக்ஷன்ல வந்து லேண்ட் ஆகணும்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதாவது ஏர்போர்ட்டுக்கும் அந்த ரேடியோ லைனுக்கும் ஃபிளைட் எந்த பொசிஷன்ல இருக்குன்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இது எப்படின்னா நமக்கு தெரியாத ஒரு புது இடத்துக்கு போகும்போது கூகுள் மேப் யூஸ் பண்ணி எப்படி போவோமோ அதே மெத்தட் தான் இந்த ஏர்போர்ட்லயும் யூஸ் பண்றாங்க. ஒரு சில நேரத்துல ரைனி சீசன்லாம் இடிமின்னல் ரொம்ப அதிகமா இருக்கும். அந்த நேரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபிளைட் தரையை இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இதனால விண்டர் டைம்ஸ்ல பிப்ரவரில இருந்து மே வரைக்கும் ஆப்டர்நூன் மேல எந்த ஃபிளைட்ஸுமே இந்த ஏர்போர்ட்டுக்கு ரன் பண்ண விட மாட்டாங்க. இந்த பெரோ ஏர்போர்ட்ல ஃபிளைட் லேண்ட் ஆகணும்னா கரெக்டான வெதரிங்கும் இருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பைலட்ஸும் இருக்கணும். அப்படி இருந்தா தான் சக்சஸ்ஃபுல்லா ஃபிளைட்டை லேண்ட் பண்ண முடியும். இதனாலதான் இந்த ஏர்போர்ட்டை வேர்ல்டு மோஸ்ட் டேஞ்சரஸ் ஏர்போர்ட்னு சொல்றாங்க. இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.